நண்பர்கள் அனைவருக்கும் காலை மதிய மாலை இரவு வணக்கங்கள். விஜய் 62 பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வெளிவந்துட்டு இருக்கு. அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு பயங்கரமாக ஒரு விஷயம் வந்து வைரலாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் சார் வந்து விஜய் 62 திரைப்படத்துக்காக 3 பாடல்களை வந்து போட்டு முடிச்சிட்டாரு அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்குது. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நமக்கு கிடைச்ச தகவல் வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் 62 திரைப்படத்திற்கு 3 பாடல்கள் வந்து போடப்படலை அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் வந்து நமக்கு நம்ப தகுந்த வட்டங்கள்லேருந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசையமைப்பு பணிகளுக்கான பணிகளை வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் வந்து தூக்கி விட்டார் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை வச்சு தான் வந்து கெஸ் பண்ணி ஒரு 3 பாடல்கள் வந்து போட்டாச்சு அப்படிங்கிற தகவல் வந்து வதந்திகளாக வெளிவந்திருக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். பட் அதுவும் அஃபிஷியலான அறிவிப்பு இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் வந்து இசையம் பணிகளை ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயமே தளபதி ரசிகர் அனைவருக்குமே வந்து மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னொரு கூடுதலாக நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டியூன் வந்து இறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வந்து இருக்குது. அதாவது பாடல்கள் முற்றிலுமாக இசையமைத்து முடிக்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிற தகவல் வந்து இல்லை. ஆனாலும் ஒரு பாடல் வந்து முடிவு செய்யப்பட்டுள்ளது, இறுதி செய்யப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற தகவலும் நமக்கு நம்ப தகுந்த வட்டங்களிலிருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனால் வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது மூலமாக 3 டியூன்கள் வேணால் போட்டு பார்த்துருக்கலாம் அப்படின்னு வந்து தோணுது. எனக்கு நமக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து தோணுது இந்த தகவல் வெளியானதுலேருந்து. அந்த 3லேருந்து ஒரு பாடலை வந்து ஒரே ஒரு டியூனை வந்து செலக்ட் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இது மூலமாக தோணுது. ஆனால் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, 3 பாடல்கள் வந்து பதிவு செய்யப்படவில்லை அப்படிங்கிற தகவல் மட்டும் நமக்கு கன்ஃபார்மாக சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரியான எந்த விதமான தகவலும் நமக்கு கிடைக்கப்படலை. அது இல்லை அப்படின்னு தகவல் வந்திருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா, ஒரு பாடல் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான நிறையவே நம்ப தகுந்த செய்திகள் இருக்குது. ஓகே, விஜய் 62 சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். நமக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுச்சுன்னா ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கூடவே இது போன்ற நம்பகத்தன்மை உள்ள சினிமா செய்திகள் அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அந்த பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, நன்றி டாடா, பை டேக் கேர். நான் உங்கள் அன்பு தோழன் ஏ ஆர் எம் முத்து.